வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது காதல் தீவு எபிசோட் நம்பர் 79. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எபிடெல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் அதோட தொடர்ந்து கே ஸ்டுடியோ கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ் மார்னிங் அகலா ஹவுஸ். பாரு ஆதி ரூம். சன்லைட் பட்டு பாரு தான் ஃபஸ்ட்டு எலும்புறா. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பூஜை ரூமுக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு தாலிக்கும் நெத்தி வகுட்டில் குங்குமமும் வச்சுக்கிட்டு கிச்சனுக்கு போய் எல்லோருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரான். அப்போ பட்டமா வராங்க. பட்டமா, பார்வதி நான் எல்லோருக்கும் காஃபி கொண்டு போகிறேன், நீ பெரிய தம்பிக்கு கொண்டு போமான்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. பாரு ரூமுக்கு போய் பெட்டில் ஆதி க்யூட்டாக தூங்கிக்கிட்டு இருக்காரு. மாமா க்யூட்டாக பாப்பா போல் இருக்கீங்க, உங்களை இப்படி நான் எழுப்புறது? மாமா எழுந்திரிங்க, டைம் ஆகுது, ஆஃபீஸ் போகணும்ல மாமா. ஆதி, பொண்டாட்டி ஒரு 5 மினிட்ஸ்டி. பாரு மாடியில் படுத்துக்கிறாரு. பாரு ஹேரை கோதி விட. அப்புறம் ஆதி ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாரு. சீன் ஷிஃப்ட் அகலா ஹோம். பட்டமா, அம்மா இந்தாங்க காஃபி. அகலா, பட்டமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிடு, எல்லோரும் ஆஃபீஸ்க்கு மீட்டிங் இருக்குது, சீக்கிரமாக போகணும். பட்டமா சரிங்கம்மா. அகலா, ஆமாம் பார்வதி தான் காஃபி போட்டாளா? பட்டமா, ஆமாம்மா ஐயாவுக்கு க்ரீன் டீம்மா. அகிலா, ஓகே. அகிலா, அருண் எழுந்துட்டானா? பட்டம்மா, பட்டம்மா தெரியலம்மா, போய் தான் பார்க்கணும். அகிலா, ம் சரி, என்னோடய ரூமுக்கு அருணை வர சொன்ன சொல்லு. பட்டம்மா, ம் சரிங்கம்மா. அண்ட் அருண் ரூம். அருண் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஐஸு கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பட்டம்மா வராங்க. பட்டம்மா, சின்னத்தம்பி காஃபி உங்களுக்கு அம்மா ரூமுக்கு வர சொன்னாங்க. அருண், ஓகே பட்டம்மா. சீன் ஷிஃப்ட் தான் வனஜா அண்ட் உமரும். வனஜா, மார்னிங்கு என்ன தான் பிளான் பண்ணி அந்த பார்வதி எதனா பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உமா, அதை என்ன யோசிச்சிட்ருக்கீங்க? வனஜா, பார்வதியை என்ன பண்ணலான்னு தாண்டி ஐடியா சொல்லு உமா. உமா, அத்தை எனக்கு பசிக்குது, சாப்பிட்டா தான் ஐடியாவே வரும். அப்போ அங்கே பட்டம்மா, அம்மான்ட்டு உள்ளே வரலாமா? வனஜா, வா பட்டம்மா. என்ன மார்னிங்கு என்னோடய ரூமுக்கு வந்திருக்க, என்ன விஷயம்? பட்டம்மா, காஃபி கொடுத்துட்டு போகலான்னு வந்தம்மா. வனஜா, ம் சரி. உமா, அத்தை காஃபி அண்ட் குக்கீஸ் ஜாலி. வேணஞ்சா, எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. உமா ஸ்மைல் பண்ணுறா. ஐடியா அத்தை, ஆதி மாமா மும்பை போனதும் பாருவும் நானும் கோவிலுக்கு போகிறேன், அங்கே வச்சு அவளை கிட்னாப் பண்ணிடலாம் அத்தை. அப்புறம் அவள் எங்கே இருக்கான்னு ஆதி மாமாவுக்கு தெரியாதுல்ல, அப்புறம் அவருக்கு வேறு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். வேணஞ்சா, ம் நல்ல ஐடியா தான், பார்க்கலாம். சீன் ஷிஃப்ட் தான் ஹால். அகிலா ஃபைல்ஸ் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, புருஷ் நியூஸ் பார்த்துட்ருக்காரு. அருண் ஆதி பாரு உமா வனஜா எல்லோரும் ஹாலில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் போகுது. ஆதி கடவுர் அகிலாண்ட விசிறி பிஎம் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ் பார்த்துட்டு ஃபுல் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லோரும் அகிலா அம்மாவுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. பட் நம்ம வனஜாமாவுக்கு மட்டும் வயிறு எரியுது. வனஜா மைண்ட் வாஸ், எப்படி நான் இந்த ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கலாம் ஆசைப்பட்டால் எல்லாம் இவளுக்கு கிடைக்கிது, எல்லாம் என்னோட நேரம், எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அகிலாவுக்கு கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட இருந்து கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் அண்ட் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அருண் அண்ட் ஷாம் அண்ட் ஆதி அம்மாவுக்கு பிஎம் போஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ எல்லோருக்கும் பார்ட்டி தரணும், ரொம்ப சூப்பராக அதை செலிப்ரேட் பண்ணணும். அருண், ம் சூப்பர் ஐடியா ப்ரோ. ஆதி, ம் ஓகே, எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நான் போயிட்டு வரேன். டுமாரோ ஈவினிங் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு மும்பை போகிற பிளான் இருக்குது. அருண், ஓகே ப்ரோ. சீன் ஷிஃப்ட் நந்தினி ஹவுஸ். நந்தினி ரொம்ப டென்ஷனாக இருக்கா. மித்ரா, என்ன ஆச்சு, ஒய் டென்ஷன்? நந்தினி, அந்த அகிலாவுக்கு பிஎம்மா செலக்ட் பண்ணியிருக்காங்க, நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். மித்ரா, நோ ப்ராப்ளம், ஆனால் நான் அங்கே ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸை ஒர்க் பண்ணுறேன், ஸோ இதை கிடைக்காமல் பார்த்துக்கிறேன். நந்தினி, ஓகே டி, டுடே கம்பெனி போகலையா? மித்ரா, போகணுடி, ஓகே பாய். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மித்ரா ஆஃபீஸ்க்கு வந்து அவர் ஒர்க்கை பார்த்துட்டு அங்கே அகிலா வராங்க. மித்ரா பார்த்து அவர் ப்ரொஃபைல்ஸ் பார்த்துட்டு பிஏ கிட்டே கேட்குறாங்க. பிஏ, ஓகே, ப்ரொஃபைலை அகிலா கொண்டு வந்து தராங்க. அகிலா ப்ரொஃபைலை செக் பண்ணிவிட்டு பிஏ கிட்டே, சரி அந்த பொண்ணு எங்கே வர சொல்லுங்கள். பிஏ, ஓகே மேம், மித்ரா உங்களை அகிலா மேம் வர சொன்னாங்க. மித்ரா, ஓகே. மித்ரா, மே ஐ கம்மிங் மேம்? அகிலா, எஸ் கம்மிங். மித்ரா, மேம் வர சொன்னீங்களாம்ல. அகிலா, ஆமாம், உனக்கு ஆல்ரெடி பார்த்து இருக்கேனே,
உனக்கு ஓனாக கம்பெனி இருக்குல்ல, அப்புறம் இங்கே வந்து ஒர்க் பண்ணுற? வை மித்ரா மேம், நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல் மேம். அதான் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணி உங்ககிட்ட பிஸ்னஸ் லேர்ன் பண்ணிக்கலாம்னு ஜாயின் பண்ணேன் மேம். அகிலா ம் குட் மித்ரா, அது என் டேடி கம்பெனி மேம். அகிலா ஓகேம்மா. அகிலா மனசுக்கு மித்ராவை அருணுக்கு மேரேஜ் பண்ணி என்னன்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அகிலா ஆமாம், எங்கம்மா தங்கியிருக்கேன்? மித்ரா மேம், நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன், என்னோடய டேட் மாம் மும்பையில் இருக்காங்க. அகிலா ஓகே ஆமாம், டுடே ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு வா சரியா? மித்ரா ஓகே மேம். கன்வர்சேஷன் ஓவர். அகிலா ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. எல்லோரும் ஹாலில் இருக்காங்க. புருஷ் பாரு அப்போது அகிலா வராங்க. அகிலா ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அதை வனஜா நோட் பண்ணுறாங்க. வனஜா அக்கா என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல, என்ன விஷயம்? அகிலா ஆமாம் வனஜா, என்னோடய செகண்ட் பையனுக்கு மேரேஜ் பண்ணலாம்னு ஆசைப்பட்டு தான். அதான் அப்போ அருணன் ஆதி வராங்க. எல்லோரும் இருக்கீங்க? ஸோ நான் அருணுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன். அருண் ஆதி பாரு ஷாக். என்னம்மா என்ன ஆண்டி? அகிலா என்ன ஆச்சு, போய் இப்படி ஷாக் ஆகுறீங்க? அருண் அம்மா எப்போ எனக்கு மேரேஜ் வேண்டாமே. அகிலா அருண் நான் பொண்ணை பார்த்துருக்கேன்னு தான் சொன்னேன், ஆனால் இன்னும் ஓகே பண்ணலை, இப்போ இங்கே வருவா. அருண் ஷாக் மேலே ஷாக். அப்போ மித்ரா வரா உள்ளே வந்துக்கிட்டே, ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க கேட்டுக்கிட்டே வரா. ஆதி ஆமாம் இவ எதுக்கு இங்கே வந்திருக்க, 1 வீக் தானே ஆகுது ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி. அகிலா என்ன ஆதி திங்க் பண்ணிகிட்ருக்க? ஆதி இல்லைம்மா ஆஃபீஸ் ஸ்டாஃப். அதாம்மா அகிலா ஆமாப்பா, மும்பையில் இவங்க அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன்ப்பா, நான் தான் அவளுக்கு ரோல் மாடல், அதனால தான் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கா. அதான் டுடே டின்னருக்கு இவளை வர சொன்னேன். ஆதி ஓகேம்மா. வனஜா அக்கா ஆமாம், அருணுக்கு நீங்கள் பார்த்த பொண்ணு இன்னும் வரலையேக்கா? அகிலா ம் வருவா. வனஜா ம் ஓகேக்கா மைண்ட் வாய்ஸ். நான் கூட இந்த மித்ராவை தான் சொல்லுவான்னு பார்த்தா, உமா அத்தை மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்குற மாதிரியே பேசுகிறீங்க. வனஜா ஸ்மைல் சமாளிக்கிறாங்க. எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வனஜா அண்ட் உமா ரூமுக்கு போயிட்டாங்க. அகிலா புருஷ் ஆதி பார் அருண் அண்ட் மித்ரா. மித்ரா ஆண்ட் டைம் ஆகுது நான் கிளம்புறேன். அகிலா ஓகேம்மா. அருமா இப்போ எதுக்கு இந்த பொண்ணை வீட்டுக்கு வர சொன்னீங்க, என்ன விஷயமா? அகிலா ஆதி இந்த பொண்ணை தான் நான் அருணுக்கு பார்த்துருக்கேன். ஆதி ஷாக்கா, என்னம்மா சொல்கிறீங்க? அருணுக்கு கண் கலங்கி அங்கே இருந்து ரூமுக்கு போயிடுறார் பாருவுக்கு. அதை பார்க்க கஷ்டமாக இருக்கு. அப்போ ஆதி அம்மா அருண் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாம்மா, உங்கள் கிட்டே சொல்ல தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்மா. அகிலா ஷாக்கா, யார் பாதி? ஆதி பாரு அத்தை பொண்ணுமா ஐஸ்வர்யம்மா. அகிலா அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்லடா. ஆதி நீங்கள் இப்படி திங்க் பண்ணுவீங்கன்னு நாங்கள் யோசிக்கவே இல்லைம்மா, ஐஸு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காம்மா. அகிலா ம் குட் சரிடா, நீ அருண் கிட்ட சொல்லாத அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் ஓகேவா? ஆதி ஓகேம்மா. அகிலா ஆதி அந்த மித்ராவை கொஞ்சம் நோட் பண்ணுடா, எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது. ஆதி ம் ஓகேம்மா குட் நைட்மா. சீன் ஷிஃப்ட் தான் நந்தினி ஹவுஸ். மித்ரா ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வரா. நந்தினி என்ன விஷயம், மித்ரா ரொம்ப ஹாப்பியாக இருக்க? மித்ரா நந்தினி அந்த அகிலா என்னை நம்பிட்டா, என்னை டுடே டின்னருக்கு இன்வைட் பண்ணா. நந்தினி ம் சூப்பர் டி. மித்ரா சரி நீ கேட்டல்ல அந்த அகிலாவுக்கு எதிரான விஷயம். நந்தினி ஆமாம். மித்ரா இந்த ஃபைலில் பாரு டி, அவங்க ஃபைல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கவர்மெண்ட் காமிக்கிற ஃபைல்ஸ் இதோ. ஸோ கவர்மெண்ட் கிட்ட சொல்லி வாங்க நம்ம கேட்டுக்கலாம். நந்தினி ம் சூப்பர் ஐடியா டி. டு பி கண்டினியூ. நெக்ஸ்ட் ஐஷு அருண் மேரேஜ் நடக்குமா? மித்ரா நந்தினி பிளான் என்னவாகும்? வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Yeah, everybody knows that I'm breaking down.
Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.